அவருக்கு எந்த அருக அருகதையும் கிடையாது உன்னுடைய டியூட்டியை நீ பார்த்துட்டு ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா நீ பரலு தொழுதியா ஓதுங்க தொழுங்க மௌலவி இதை நான் தவறுதலாக பேசி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருடைய தவறுதலாக பேசுறது அவர் சொன்னதை சொல்லியிருக்கணும் ஆனா இவரும் பிணைத்து கழிச்சதுனால இவர் சொன்னது தவறா இல்லையா தவறு அப்போ இந்த வீடியோ இன்னும் அந்த இதில் இருக்குது யூடியூப்ல அந்த வீடியோ என்னமே இருக்கு இந்த ரெண்டு வீடியோ அழிக்கணும் ஏன்னென்னு சொன்னால் இதை முஸ்லீம் மக்கள் பார்க்க 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 என்ன செய்யும் பறத்துகள் ஆடிய நாட்டந்தான் தான் பரத என்றது முஸ்லீம் மக்களுடைய மனதுக்குள்ளே இதுக்கு பிறகு வந்து பார்க்கக்கூடிய மக்களுடைய மனசுக்குள்ளே அது போய் சேர்ந்துடும் அந்த தவறான எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து கட்டாயமா அந்த வீடியோ அழிச்சிட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் தமிழில் என்ற வேஷங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க மௌலவி சரிதானே அண்ணையும் பிதாவும் முன்னர் தென்னும் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை நாலாவது இடத்துலேயும் மாதாவை முதலாவது இடத்துலையும் பிதா அப்பாவை ரெண்டாவது இடத்துலையும் குரு அன் மூன்றாவது இடத்துலையும் நாலாவது இடத்துல வந்து என்ன செய்வாங்க தெய்வத்தை கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு லா இல்லாஹ இல்ல என்ற சொல்லுக்கு இது மாற்றமானது அப்போ இப்படியாப்பட்ட மாற்றமான விஷயங்கள் அது கல்வியில் இருக்குது இந்த கல்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு வாரீங்களா இல்லை தானே அது கல்விக்காகத்தானே அது ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னால் அன்னையும் பிதாவும் முன்னேற தெய்வம் என்ற பாடல் வந்து கல்விக்காகத்தானே அப்படின்னு சொன்னால் பாரதியாருடைய பாடல்கள் கல்விக்காக தானே அது கல்வி கற்றுக்கொள்றதுக்காகத்தான் அது ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்காக தானே அப்படின்னு சொன்னால் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியும் ஒரு கல்விக்காகத்தான் ஆசிரியர் தினத்தை கொண்டாடியதும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நட்புறவை உருவாக்குவதற்காக அவர்கள் செய்த ஒரு நிகழ்ச்சி தான் அது அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பரிகாசமாக பேசியிருப்பார்கள் நடனமாடி இருப்பார்கள் அது கல்விக்காகத்தானோ தவிர அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் அவர்கள் நான் வந்து பிரசித்தமாகணும் அதாவது மக்களுக்கு இடையில நான் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்றதுக்காக வேண்டியோ கிடையாது அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் மௌலவியை பற்றி மறுபடியும் 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 கழுவுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முஸ்லீம்களுடைய மனதில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது இப்போ கடந்த ஒரு ஏழு எட்டு நாட்களாக இந்த மௌலவியை பற்றி விமர்சித்து கொண்டே இருக்கிறாங்க ஃபேஸ்புக் வேணுமா டிக்டாக் வேணுமா அது மட்டும் இல்லாமல் யூடியூப் போன்ற பல சமூக வலைதளங்களில் மௌலவியை பற்றி எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கடா அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டார் அப்போ நீங்கள் நின்று மீதை இதை தூண்டி 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 தூண்டிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய எண்ணம் சரியா இந்துக்களுடைய எண்ணம் என்னென்னு சொன்னால் அவர் பேசினது தவறு அப்படின்றது தான் எண்ணம் இப்போ உண்மையிலேயே மௌலவீட சைடுக்கு முதலாவது போ முதலாவது சைட் நாம மௌலவீட சைடுக்கு போவோம் மௌலவி சொன்னார் என்னன்னு சொன்னால் இந்த கிண்ணியாவில் அந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் நடனம் ஆடுகிறார்கள் அந்த நடனங்களை ஏன் ஆடுறீங்க பரதநாட்டியத்தை போட ஏன் ஆடுறீங்க இப்போ அது வந்து ஒரு பரத்திகள் ஆடுற நாட்டியம் அது வேசிகள் ஆடுற நாட்டியம் அப்படின்ற விஷயத்த அவர் என்ன செஞ்சிருந்தார் சொல்லியிருந்தார் ஸோ இந்த விஷயத்த இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் கொள்ளுங்க இந்த விஷயத்த நான் கற்றுக்கொண்டது இந்த சகோதரர்கள் இடத்துல இருந்ததான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கிளிப் ஒன்றையும் போட்டார் அந்த வீடியோவை நீங்க நல்லா போய் பாருங்க அந்த மதத்தலைவர் நான் மதத்துக்கு ஒவ்வொரு மதத்தை உயர்த்தி இன்னொரு மதத்தை தாழ்த்தி கதைக்கணுன்றதுக்காக வேண்டி கதைக்கல புரிந்துணர்வு கட்டாயமாக மக்களுக்கு தேவை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து தான் சமாதானமான சமத்துவமான ஒரு சமுதாயம் இலங்கையில் வாழும் அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது மற்ற மதத்தினரும் நமக்கு வந்து உதவி செய்வாங்க இப்போ இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முஸ்லீம்கள் போய் நிற்கணும் முஸ்லீங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்துக்கள் வந்து நிற்கணும் எல்லா நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் வரும்போது ஒரு மனிதநேயத்தோடு எழும்பி நிற்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் இப்போ டிக்டாக்ல கூட வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால் மௌலவி பகிரங்கம்மா மன்னிப்பு கேட்டார் இதுக்கு மேலேயும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொல்கிற விஷயம் இப்போ மௌலவி ரெண்டு வீடியோ போட்டிருக்கார் ஒன்று ஆசிரியர் தினம் என்ற பெயரில் வந்து ஏதோ அரங்கேற நாட்டியங்களோ ஏதோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார் ரெண்டாவது வீடியோ என்ன சொன்னால் பரதநாட்டியம் என்ற விஷயத்தை நான் மற்றவங்கள்ட்ட கேட்டுத்தான் நான் சொன்னேன் இது இந்த இந்து மக்களுடைய மனதை பாதி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார் உண்மையில் இவரத்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அந்த காணொலியில அந்த மதத்தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அவர் அவர் மதத்தலைவரோ தலைவரோ எவரோ அவர் அவர் அவரை விடுங்க அவர் சில கருத்துக்களை அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருண்டா பரத்திகள் என்றால் பரம்பொருள் என்றால் அனைவருக்கும் சொந்தமான பொருள் பரம்பொருள் என்றால் அனைத்துக்கும் சொந்தமான பொருள் இப்போ இந்த பரம்பொருள் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா யாருடைய உடம்பு உலகமாகவும் அணியும் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் நட்சத்திரமாகவும் திகழ்கிறதோ அந்த பரம்பொருள் அந்த பரிசுத்தமான சிவபெருமானை வணங்குவோமாக என்று சொல்லித்தான் பரதநாட்டியத்திலையும் இருக்குது இப்போ பரம்பொருள் அப்படின்னு சொன்னால் அது அனைத்துக்கும் சொந்தமான ஒரு பொருள்னு சொன்னால் அது வேசிகள் அல்ல பரம்பொருள் என்றால் சிவனுக்குரிய பெயர் சிவனுக்கு நாங்கள் பரம்பொருள்னு சொல்றோம் உதாரணமாக இப்போ நாங்க இப்படி வச்சு கொள்ளுங்களேன் இப்போ அல்லாஹ் என்ற ஒரு பெயர் எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ் சொன்னால் இறைவனுக்கு நாங்கள் சொல்ற ஒரு ஒரு பெயராக இருக்குது அல்லாஹுவை பற்றி அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது அதுல அடக்கியாலும் வல்லமையுடையவன் இரக்கமுடையவன் சாந்தியுடையவன் அப்படின்ற மாதிரி பல கருத்துகள் வருது இதே மாதிரி சிவனுக்கு பரம்பொருள் என்று ஒரு பெயர் இருக்குது அப்ப பரம்பொருள் என்றால் சிவன் அனைவருக்கும் சொந்தமானவர் அப்படின்றதான் பரம்பொருளுக்குரிய அர்த்தம் இது உண்டு நல்ல அமைச்சு கொள்ளுங்க அடுத்தது பரத்திகள் என்று சொன்னால் பரத்திகள் என்று சொன்னால் அவர் சொன்ன விஷயத்தை நல்லா விளங்க விளங்கிக்கொள்ளுங்க நீங்க பரம்பொருள் என்றால் அனைத்துக்கும் சொந்தமானேன்னு சொல்லிட்டார் இப்போ பரத்திகளை பரம்பொருள் என்று அவர் எடுத்துக்கொண்டால் சிவனுக்கும் அவருக்கும் மிக ஒரு பிரச்சனை உண்டு அது நமக்கு சம்மந்தம் இல்லை பரத்திகள் என்று சொன்னால் அது வேசிகள் அவங்களுக்கு தான் பரத்திகள் என்று சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு மன்னர்களை மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல முன்னுக்கு நடனம் ஆடுவார்கள் அப்படின்ற விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கார் ஆனால் நடனம் ஆடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பரதநாட்டியம் ஆடுவது பரத்திகள் தான் என்று எங்கேயாவது இருக்குதா இருக்குதா இந்த விமர்சிக்கக்கூடிய ம இளைஞர்கள் விமர்சிக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லுங்க அப்போ பரதநாட்டியம் என்ற ஆட்டத்தை தான் பரத்திகள் ஆடினார்கள் என்று இருக்குதா இல்லை பரத்திகள் ஆடினார்கள் என்று இருக்குது இப்போ சினிமாவில் ஆடுற டான்ஸுக்கும் பரதநாட்டியத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ சினிமா டான்ஸ் வேறு பரதநாட்டியம் வேறு அதே மாதிரி இப்போ இந்த அரபு நாடுகளில் கூட அரபு நாடுகளில் கூட அரபு அரபு பெண்கள் என்ன செய்வாங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க அப்போ அது வந்து பரதநாட்டியம் கிடையாது அதே மாதிரி அந்த மன்னர்களுக்கு முன்னால் ஆடப்பட்ட ஏன் அபுஜகிலுடைய காலத்தில் அபுஜகோ அபுஜிலுடைய காலங்களில் வந்து அங்கே வந்து என்ன செஞ்சாங்க ஒரு நடனம் உண்டு ஆடிக்கொண்டிருந்தாங்க அதில் பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க அப்படி ஆடிக்கொண்டிருக்கும்போது தான் ரசூல் சுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய சித்தப்பா யார் ஹம்சார் அலி அல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக ஹிந்தா அந்த நடனம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வக்ஷி என்ற ஒரு நீக்ரோ அடிமையை என்ன செய்கிறாங்க செலக்ட் பண்ணி அந்த கொலை செய்கிறதுக்காக வேண்டி அவர் நியமனம் செய்கிறாங்க அந்த டைமில் டான்ஸ் ஆடி கொண்டு தான் அப்போ அரபு பெண்களும் என்ன செஞ்சுருந்தாங்க ஆடி இருந்தாங்க அது பரதநாட்டியம் கிடையாது அது வேறு நாட்டியம் சரியா பரதநாட்டியம் அங்கேருந்து உருவாகல சதிர் சதிர் கச்சேரி என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த இதில் இருந்து தான் பரதநாட்டியம் நோடு உருவாகிச்சு அதே மாதிரி இதில் பல விஷயங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் இருக்குது அதே மாதிரி எட்டு அடவுகள் இருக்குது அதில் தட்டடவு மெட்டடவுன்னு சொல்லி அதெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் இருக்குது பரதநாட்டியம் பரதநாட்டியங்களில் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு விஷயம் அதுதான் பரதநாட்டியம் ஆனால் பரத்திகள் ஆடுற அந்த வேசை ஆட்டம் தான் பரதநாட்டியம் என்று சொல்லி இவர் சொன்னது அவர் சொன்ன இந்து தலைவர் சொன்னதே இல்லை இவர் அதை பிணைத்து சொன்னார் மௌலவி இதை பிணைத்து சொன்னாரோ தவிர அவர் சொன்னது சொல்ல அவர் சொன்னது பரத்திகள் என்ற வேசைகள் என்று தான் சொன்னார் அவங்க மன்னருக்கு முன்னர் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க ஆஹ் பரதநாட்டியம் ஆடுவார்கள் பரத்திகள் என்று ஒரு நாளும் என்ன செய்யலை அந்த சொற்பொழிவுல செய்யலை நான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன் சந்தேகமாக நீங்களும் போய் பாருங்க சரியா அப்போ மௌலவி பிணைத்து ஒரு விஷயம் நூற்றுக்கு நூறு தவறான விஷயம் இப்ப என்னுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் மௌலவி இத நான் தவறுதலாக பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருடைய தவறுதலாக பேசுறது அவர் சொன்னதை சொல்லியிருக்கணும் ஆனா இவரும் பிணைத்து கழிச்சதுனால இவர் சொன்னது தவறா இல்லையா தவறு அப்போ இந்த வீடியோ இன்னும் அந்த இதில் இருக்குது யூடியூப்ல அந்த வீடியோ ரெண்டும் இருக்குது இந்த ரெண்டு வீடியோ அளிக்கணும் ஏன்னென்னு சொன்னால் இதை முஸ்லீம் மக்கள் பார்க்க 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 என்ன செய்யும் பரத்துகள் ஆடிய தான் நாட்டியம் தான் பரத என்றது முஸ்லீம் மக்களுடைய மனதுக்குள்ள இதுக்கு பிறகு வந்து பார்க்கக்கூடிய மக்களுடைய மனசுக்குள்ளே அது போய் சேர்ந்துடும் அந்த தவறான எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து கட்டாயமா அந்த வீடியோ ரெண்டை அழிச்சிட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் இது இந்த இடத்துல சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சு கொண்டு நானே ஒரு விளக்கத்தை கொடுத்தது என்னுடைய தவறு தான் ஆகவே என்னை பரதநாட்டிய கலைகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலைஞர்கள் அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு அவர் கேட்டு வீடியோவாக போட்டாருன்னு சொன்னால் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை அப்படி தெளிவாக முடிக்கணும் இவர் இரண்டாவது தரமும் என்ன செஞ்சார் மன்னிப்பு கேட்குறேன்னு பேரில் பரத்தின்னா வேஷங்க தமிழில் பரத்தியா வேஷங்க அப்போ இதுக்கு தான் இவங்க ஆடு இவங்க பரதநாட்டியத்தை ஆடினாங்க அப்படின்ற மாதிரி அதை திருப்பியும் மறுபடியும் கொண்டு வந்து தான் என்ன செஞ்சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார் இது சரியான ஒரு மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு என்றால் மன்னிப்பு கேட்கறது இல்லை அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் அப்போ இவர் அந்த வீடியோ ரெண்டையும் அளிக்கணும் அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மதத்தை காட்டி யூடியூப்ல வியூஸ் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி உழைச்சி தின்றனி நீ எல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல என்ன தெரியுமா இந்த ஏ டிஎல் சேல்ஸ் இருக்குதானே கடந்த மூன்று வருடங்களாக மூன்று வருடங்களாக இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு சிங்களத்தை கற்றுக் கொடுக்கணும் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் சிங்களத்தை கற்றுக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தேவைகளை அரசியல்வாதிகளிடத்தில் பேசும் பொழுது நீதிமன்றத்தில் பேசும் பொழுது போலீஸ் நிலையத்தில் போய் பேசும் பொழுது இன்னொரு நபரை வைத்து பேசினால் அந்த உணர்வுபூர்வமாக பேசப்படாது அந்த மொழியை தெரிந்திருந்தால் உணர்வோடு பேசும்போது அவர்களுக்கு அது புரியும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சிங்களத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நான் கஷ்டப்பட்டு சிங்கங்களை படிப்பிச்சேன் அந்த டைமில் சொன்னாங்க உங்களோட சவுண்ட் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னாங்க நான் மைக் வாங்கினேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மைக் என்ன விலைன்னு தெரியும் நான் வாங்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ இந்த இப்படியாப்பட்ட மைக் வாங்கணும் யாராவது உதவி செஞ்சீங்களா யாராவது உதவி செய்திங்களா நமக்கு சிங்களம் தான் கற்றுத்தர வந்திருக்குறாரு ஒரு நல்ல விஷயம் செய்கிறாரு உதவி செஞ்சீங்களா செய்யலை சார் இந்த வீடியோ கொஞ்சம் க்ளியர் இல்லாமல் இருக்கு சார் என்ன செய்யணும் கேமரா வாங்கணும் கேமரா ஒன்று வாங்கினேன் அதுவும் சும்மா சின்ன இப்படி சின்ன சின்ன கேமராவில்லாம் எடுக்கல ஒரு நல்ல கேமராவில் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு அழகை காட்டணுன்றதுக்காக வேண்டி அதே மாதிரி வெளியால் போய்ட்டு ப்ராக்டிக்கலாக அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி வெளியே போயிட்டு அந்த இடங்களை காட்டி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு நல்ல கேமரா வாங்கினேன் அப்போ முன்னுக்கு ஒரே இடத்துல நின்று செஞ்சால் அது செய்யலாமல் இன்னும் ஒருத்தர் சம்பளம் கொடுத்து நான் என்ன செஞ்சேன் கொண்டு வந்து வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு லட்சம் நான் யூடியூப்புக்கு செலவழிச்சிருக்கிறேன் அந்த காசு நான் யூடியூப்பால் சம்பாதிக்கலை வழக்கம் சார் அந்த காசை நான் யூடியூப்ல சம்பாதிக்கல எங்க இருந்து தெரியுமா அந்த இருபது லட்சத்து செலவு அழிச்சேன் நான் கிளாஸ் செய்து பத்து பதினஞ்சு கிளாஸ் செய்து அந்த கிளாஸ்ல ஃபீஸ் கட்டுற மாணவர்களிட்ட ஃபீஸை வாங்கி ஓபீஸ்ல யாரும் வரல என்று சொல்லி வரல யாருன்றது கேள்வியா கேட்டேன் முன்னுக்கு நம்ம தான் முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கவீங்க கேள்வி கேட்டு இல்லன்னு முடிக்கிறது பதில நெத்தே என்று பயன்படுத்தினாங்க யார் வரல கவுத ஆவி நெத்தே அந்த காசை கொண்டு வந்து நான் யூடியூபுக்குள்ள வீடியோவை தயாரித்து டேட்டாவுக்கு செலவு வீடியோ எடுக்கிறவனுக்கு செலவு அதே மாதிரி இப்படி கதைச்சி போட்டு போட்டால் அந்த இது விளங்காது அதனால் அது இங்கிலீஷ்லையும் வரணும் தமிழ்லையும் வரணும் அதை டைப் பண்ணுறவனுக்கு ஒரு செலவு அதை டைப் பண்ணுறவனுக்கு ஒரு செலவு வீடியோ எடிட் பண்ணுறவனுக்கு ஒரு செலவு அதே மாதிரி இந்த பொருட்களுக்கெல்லாம் செலவுகளை செலவழித்து யூடியூபில் நான் அவ்வளவு லட்சக்கணக்கில் காசை போட்டது அந்த போட்டு எனக்கு அந்த காசு கிடைக்கல அப்படி போட்டது நான் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக வேண்டியில்லை எனக்கு ஒரு கல்வி கிடைச்சிருக்குது அந்த கல்வியை பாமர மக்கள் இருக்காங்க தானே இல்லாத எளியவர்கள் படிக்கிறது கஷ்டத்தில் இருப்பாங்க பாடசாலை மாணவர்கள் இருப்பாங்க படிக்கிறது டியூஷன் போகிறதுக்கு காசு இல்லை அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க இருப்பாங்க வியாபாரம் செய்ய சின்ன வியாபாரம் தான் ஒரு சிங்கள ஏரியாக்குள்ளே போய் விற்க இல்லாது அப்போ சிங்களம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் அதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிய காசே வாங்காமல் நான் செய்தேன் கடைசியில் எனக்கு உண்மையில் எனக்கிட்டே காசு இல்லாமல் போயிட்டு அதுக்கு பிறகு நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சால் நான் இப்படி வீடியோக்கள் செய்கிறதுக்கு நிறைய செலவாகுது உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன சின்ன தொகைகளை எனக்கு அனுப்பி வச்சுங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு எனக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் கேட்டேன் விளங்கிச்சா என்ன செஞ்சாங்க யாராவது செஞ்சாங்களா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு செஞ்சாங்க உதவி செஞ்சாங்க அந்த உதவியை கொண்டு தான் என்ன செஞ்சேன் இந்த பாடங்களை செய்து போட்டேன் அப்படியும் போடும்போது அநேகமான மக்கள் இதை பார்க்குறது கிடையாது அப்போ ஒரு வீடியோ போட்டால் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் பார்ப்பாங்க அப்போ அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறத பார்க்கறதுக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம காசை வாங்கி சும்மா வீணாக செலவழிக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் என்ன செஞ்சேன் மக்களுக்கு இப்போ அறிவு புத்தி மழுகி போயிருக்குது சில ஒழுக்கங்கள் தெரியாமல் இருக்குது சில எல்லாரையும் சொல்லலை நான் ஒரு சில மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கு அதே மாதிரி நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்க பயம் ஒரு பிரச்சினைக்கு முகம் கொடுக்க பயம் அதே மாதிரி இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மற்ற மதத்தை என்னென்று விளங்குறதுக்கு அதுக்கு ஒரு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது அதே மாதிரி மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் என்ன செய்வாங்க சொன்னால் மற்ற மதத்துக்களை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இந்த மதங்களுடைய கலாச்சாரங்கள்ண்டா என்ன இந்த மதங்களுடைய பிரச்சனைகள்ண்டா என்ன நாட்டில் வாழக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன இந்த விஷயங்களில் நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குள்ளேயுமே இருக்குல்ல அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்காகத்தான் இப்போ ஒவ்வொரு ஒரு ரோடாக போயிட்டு நான் கேள்வி கோட்டுக்கொண்டு இருக்கிறேன் சரிதானே அதே போல எனக்கு பொருளாதாரம் தட்டுப்பாடாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் போயிட்டு என்ன செஞ்சேன் ஹாதி புக் சென்டர் அப்படின்ற ஒரு புக் இருக்கு கொழும்புல அந்த புக் சென்டர் பெரிய புக் புக்ஷாப் தான் அங்கே போய் கேட்டேன் எனக்கு நான் அப்படி வீடியோனு செய்கிறேன் மக்களுக்கு ஒரு நலவுன்னு செய்கிறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்பான்சர் பண்ண இல்லாமல் கேட்கும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க நாற்பதாயிரம் பேர் இருக்கான் ஆ அப்படியா இப்போ செய்ய இல்லாத எங்களுக்கு எங்களை நாங்கள் இப்போ மேனேஜ்மெண்ட் இருக்குது வேறு இருக்காங்க அங்கே போய் கதைங்க கிராண்ட் பாஸுக்கு போய் கதைங்க அப்படின்னு சொன்னாங்க கிராண்ட் பாசுக்கு போய் கதைச்சன் கிராண்ட் பாஸில் இருந்து பிட்டக்கோடைக்கு அனுப்பி வச்சாங்க அங்கேயும் போய் கதைச்சன் செட் ஆகலை அதுக்கு பிறகு கடைசியாக இஸ்லாமிக் புக் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனேன் இஸ்லாமிக் புக் சென்டர் ஒரு இடத்துக்கு போனேன் அதுவும் பெரிய புக் ஷாப் உங்களுக்கு தெரியும் மரதானில் இருக்குது அவங்க ஒரு நம்பர் ஒன்று தந்தாங்க இந்த இருக்கு ஹனஃபி இஸ்லாமிக் புக் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று தந்தாங்க இன்னும் என்ன ஃபோன்ல சேவ்ல இருக்குது இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாப்பமா அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் ஒரு நளவு செய்யும் போது மக்களுக்கு ஒரு நளவு செய்யும் போது பாப்பம் இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு பேசின மக்கள் இப்போ ஒரு தவற சுட்டி காட்டும் பொழுது மட்டும் ஏன் வலிக்குது சும்மா யோசி பாருங்கள் நளவு சொல்கிறதுக்கு நீங்கள் வராத நீங்கள் இப்படி ஒரு ஒரு தவற சொல்லி போது வருகிறீர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மனித நேயம் இல்லாத மனிதர்கள் ஆகவே நீங்கள் போயிட்டு யாருக்குமே எதையுமே ஆராயாமல் என்ன செய்யக்கூடாது ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் மௌளை சொன்ன விஷயத்துக்கு வரணும் ஆசிரியர்களுக்கும் மௌளைக்கும் உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் அதாவது இவர் சொன்னார் என்ன சொன்னால் இந்த நடனம் ஆடினால் உங்களுக்கு கணவன் மாதிரி உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்ற ஒரு பாரதூரமான விஷயத்த ஆசிரியர்களுக்கு ஒரு பேசினார் அந்த அதிபர் கூட என்ன செய்யறாருல இருந்து பாட்டு படிக்கிறார் கேடுகட்ட டீச்சர்ஸ் மாறு ஃபர்தா போட்ட டீச்சர்ஸ் மாதிரி முஸ்லீம் டீச்சர்ஸ் மாதிரி அந்த அதிபருக்கு பின்னால் வந்து கையடிக்கிறாங்க கையடிக்கிற அவளுக்கு புருஷ மாதிரி இல்லையா நானம்மார் இல்லையா பிள்ளைகள் இல்லையா தோஷம் இல்லையா எவனோ ஒருத்தன் பாட்டு பாடிங்க பின்னால நின்று பாட்டு கை கை ஆட விட்டு இருந்து ஆடி இருப்பாங்க போல இருக்குது அப்படி எல்லாம் பேசக்கூடாது அவர்களுக்கும் தெரியும் அந்த ஆசிரியர்களுடைய கணவர்மாருக்கும் தெரியும் ஆசிரியர் என்றால் என்ன கலைகள் அதாவது படிக்கும்போது செஞ்சுட்டு தான் என்ன டீச்சிங்க்கு பல் கலைகளும் கற்றால் தான் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் இப்போ இப்போ நான் ஒரு ஒரு ஆசிரியர் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன் ஆனா எனக்கிட்ட சார் இதை இப்படி சொல்றாங்களே இதுக்கு இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் அறிந்திருந்தால் தான் அந்த மக்களோடு நான் இருந்திருந்தால் தான் எனக்கு அந்த விஷயம் என்ன செஞ்சிருக்கும் விளங்கியிருக்கும் நீங்க சொல்றீங்க இஸ்லாமிய பாடசாலைகள்ல இப்படி சொல்லி இஸ்லாமிய பாடசாலைகளில் இஸ்லாம் என்ற ஒரு பாடம் படிப்பிக்கப்படுதா இல்லையா படிப்பிக்கப்படுகிறது அதுக்குன்ற ஒரு ஆசிரியர் இஸ்லாமிய ஆசிரியர் இருப்பார் அவர் அந்த முஸ்லீம் இனத்தோட சம்பந்தப்பட்டவராக இருப்பார் ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது அவர் என்ன செய்வார் அவங்களோட கலந்து ஆலோசித்து அந்த ஆலோசனையின் மூலமாக தான் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு அப்படி வலிக்குதாக இருந்தால் நீங்கள் ஒரு இஸ்லாமிய ஆசிரியராக போய் இருங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் இருந்துட்டு அவங்களுக்குள்ளே நீங்கள் போய் சொல்லுங்கள் இப்படி வந்து சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு இல்லை அடுத்தது இப்போ நாங்கள் தமிழ் பாடங்களில் படிக்கும்போது அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடங்கள் நாங்கள் படிச்சிருப்போம் நீங்கள் படிச்சிருப்பீங்க மௌலவி சரி தானே அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை நாலாவது இடத்துலையும் மாதாவை முதலாவது இடத்துலையும் பிதா அப்பாவை ரெண்டாவது இடத்துலையும் குரு மூன்றாவது இடத்துலையும் நாலாவது இடத்துல வந்து என்ன செய்வாங்க தெய்வத்தை கொண்டு வந்து வைப்பாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு லா லாயில் ஆக என்ற சொல்லுக்கு இது மாற்றமானது அப்போ இப்படியாப்பட்ட மாற்றமான விஷயங்கள் இது கல்வியில் இருக்குது இந்த கல்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வரீங்களா இல்லை தானே அது கல்விக்காகத்தானே அது ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னால் அன்னையும் பிதாவும் தெய்வம் என்ற பாடல் வந்து கல்விக்காகத்தானே அப்படி என்று சொன்னால் பாரதியாருடைய பாடல்கள் கல்விக்காகத்தானே கல்வி அது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக தான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியும் ஒரு கல்விக்காகத்தான் ஆசிரியர் தினத்தை கொண்டாடியதும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நட்புறவை உருவாக்குவதற்காக அவர்கள் செய்த ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பரிகாசமாக பேசியிருப்பார்கள் நடனமாடி இருப்பார்கள் அது கல்விக்காகத்தானோ தவிர அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் அவர்கள் நான் வந்து பிரசித்தமாகணும் அதாவது மக்களுக்கு இடையில நான் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்றதுக்காக வேண்டியோ கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் சொற்பொழிவுகள் நடத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுங்க அதே மாதிரி யாருக்கும் குறை சொல்வது கிடையாது பயான்ன்றது குறை சொல்கிறது கிடையாது அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறது தான் பயான் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்க ஒரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டு இருக்குது அப்படி நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு காத்து போயிட்டு சர்ன்னு போயிட்டது இப்ப இஸ்லாமிய வழக்கத்தின்படி ஒரு ஜமானில் இருக்கும் போது ஒரு 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 கூட்டத்தில் இருக்கும் என்ன செய்வாங்க ஒருத்தருக்கு காத்து போய்விட்டால் என்ன செய்வாங்க போயிட்டு உழு செய்து கொண்டு வருவார்கள் அப்படி உழு செய்து கொண்டு வரணும் இப்ப அந்த காத்து போனவர் எழும்பினால் அந்த இடத்துல வெக்கமா போயிடும்போது அவர் அமைதியா இருந்தார் ஆனா அந்த இடத்துல பக்கத்துல இருந்தவருக்கு தெரியும் இவர் தான் இதை செய்திருப்பாருன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா அவர் கூட அதை சொல்லல அங்க உள்ள ஒரு சகோதரர் என்ன செய்தார்னு சொன்னால் சரி எல்லாரும் வாங்க போயிட்டு நாங்க உழு செய்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா போயிட்டு என்ன செஞ்சாங்க செஞ்சு இப்போ யார் இந்த கா யாருடைய காற்று இங்க இருந்து என்ன செய்யல தெரியல அப்ப ஒவ்வொரு ஒரு விஷயங்களை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையின்படி என்ன செய்யணும் நீங்க அணுகி போகணும் நான் என்னதான் சொன்னாலும் குறை தேடுறவங்களுக்கு தான் விளங்கும் சரிதானே ஓகே எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு நடுநிலையில் இருங்க நான் இஸ்லாமியர்களை குற்றம் சொல்லவும் இல்லை இந்துக்களை குற்றம் சொல்லவும் இல்லை இதை பேசினவங்களை சொல்லவும் இல்லை எங்களோட வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் தடைகள் பிரச்சனைகள் தவறுகள் நிச்சயமாக வரும் அந்த தவறுகளிலிருந்து மீண்டு அதை நாங்கள் இன்னொரு படி மேலே ஏற்றிச் சென்றால் தான் நிச்சயமாக என்ன செய்யும் நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நான் ஒரு சிங்கள ப்ரோக்ராம்னு செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஒல்லாந்தர் தான் முதலாவது வந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டு ஒல்லாந்தர் தான் முதலாவது வந்தார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் உண்மையிலே இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்களில் போறத்துக்கே தான் வந்தார் ஒல்லாந்தர் வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை விழ விட்டுட்டேன் நானே தவறு அது அது வந்து எனக்கு மைண்டுலேயே இருக்கல டக்குன்னு மாறி விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது நான் போகிறதுக்கேற கதை எடுத்துக்கொண்டு வரேன் நான் நேரத்தில் சொன்னது ஒல்லாந்தருடைய கதை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவர்களே இது ஒல்லாந்தர் கிடையாது போர்த்துக்கே தான் முதலாவது வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் அவடத்தை மறுபடியும் என்ன செய்தேன் அவடத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வந்தேன் அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருந்தால் உடனடியாக அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் மாணவர்களுக்கு சொல்லியிருந்தேன் சார் ஒரு மாணவர் மீட்டிங் உள்ள இருக்கும்போது நான் அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால் இப்போவே உடனடியாக இப்போ அழிங்கன்னு சொல்லி அழிச்சுப்பிட்டு தான் வந்திருந்தேன் அப்போ இந்த தவறுகளை நாங்கள் நிவர்த்தி செய்யணுமாக இருந்தால் அந்த தவறை அழிக்கணும் அப்போ ரெண்டு ரெண்டு வீடியோ வீடியோவையும் அழிச்சு அவர் மன்னிப்பு தான் அது சரியான மன்னிப்பு என்று நான் ஏற்றுக்கொள்வேன் சரியா அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்ப இந்த வீடியோ போட்டு வியூஸ் போட்டு தான் நீ காசு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன் வியூஸ் வாங்குறதுக்கு தானோ தெரியலனே சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் யாரையும் தாழ்த்தி பேசணுன்றது கிடையாது அவரும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அந்த மௌலவியும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவருடைய ரெண்டு மூணு இடங்களில் பிள்ளைகள் இருக்குது என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தை சாட்டி அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே கவுன்சிலிங் செய்கிறவர்னு சொல்கிறாங்க அவரை பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒருத்தர் கணவன் மனைவியை இழிவுபடுத்தி கதைக்கிற சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் இதையும் அவர் எங்கே பேசியிருக்காருன்னு கேட்டால் நீங்கள் தான் உங்களோடய மோழுவையை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க நான் கொண்டு வந்து காட்டுவேன் ஆதாரங்களை சரியா அப்படி காட்டினா உங்களோட மோளவையை நீங்களே இழிவுபடுத்துன மாதிரி போயிடும் சரி யூடியூப்ல யூடியூப்லேருந்து அழிச்சாலும் நான் டவுன்லோட் பண்ணி வச்ச பயான்கள் அவர்கிட்ட இருக்குது நிறைய அவரை இல்லை நிறைய தலைவர்களுடைய இதுகள் இருக்குது பல புத்தகங்கள் இருக்குது இந்து மதம் சம்பந்தமாக இருக்குது கிறிஸ்தவ மதம் சம்பந்தமாக இருக்குது பௌத்த மதம் சம்பந்தமாக இருக்குது ஜைன மதம் சம்பந்தமாக இருக்குது பல மதங்களை அறிந்த ஒரு மாணவன் நான் ஆகவே எனக்கு தெரிந்த அறிவில் இருந்து நான் உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கிறேன் ஆகவே ஒரு மாணவனாக என்னுடைய ரிகொஸ்ட் என்ன சொன்னால் நீங்கள் தலைவர்களாக இருக்குது அப்ப கட்டாயமா தவறுகள் வரும்போது நிச்சயமாக திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் என்னை போன்ற மாணவர்களுக்கு அது பாதகமாக அமையும் என்பதை கொள்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த விஷயம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதனால கட்டாயமாக உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இதை அனுப்பி விடு அனுப்பி விடுங்க மௌலவிக்கு இதை கட்டாயம் தெரியப்படுத்துங்க என்னென்னு சொன்னால் இதை இந்த வீடியோ ரெண்டையும் அழிச்சிட்டு மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமாலிக்கம்